அவருக்கு அந்த இன்ட்யூஷன் வந்து இல்ல சார், உள்ள வந்து சொல்லுது உள்ள உணர்வு. ஆமா, இப்போ அந்த சொல்றத பாக்குறவர் யாரு, இவருக்குள்ள இவர் ஏன் வராரு? அப்ப ரெண்டு பேரும் டிராவல் பண்றாங்களா அந்த இடத்துல? இல்ல, ரெண்டு பேர் இல்ல, லட்சம் பேர் இருக்காங்க நம்ம கிட்டே. இப்போ சரி, இப்போ அவர் வந்து மனம் பிரபஞ்ச மனம் சொன்னேன், உங்க மொபைல் 770 கோடி மொபைல்லையும் கான்டாக்ட் பண்ணும்ல, அப்படின்னா லிங்க் இருந்தேன்னு அர்த்தம். நீங்க கால் பண்ணல அவ்வளவுதான், இல்லாட்டி ஒண்ணு ஒண்ணு ஒண்ணா நீங்க கால் பண்ணி இப்ப உட்காந்துட்டு இருக்கலாம். கான்பரன்ஸ் கால்லயே ஒரு 100 காலா போகலாம் அப்படின்னு பிடிச்சிருந்தோம். இப்ப வந்து லண்டன்ல கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா அப்படியே வேர்ல்டு ஓவர் காமிக்கிறாங்கல்ல, லைவ்ரில கோடான கோடி மனிதர்கள் பாக்குறாங்கல்ல, அத போல இப்ப வந்து ஆன்ம ஞானத்தையும் நம்ம அப்படி கொடுக்குறோம். மனம் அப்படி இருக்கு, மனம் வந்து பொய்யான அலையில வச்சுக்கிட்டு இருக்கு நான் மூலமா, புரியுதுங்களா? பொய்யான அலைவினஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து இன்றைய தேதி, இன்றைய டைம், இன்றைய பிளேஸ், ஜிபிஆர்எஸ் பூரா வந்து நம்ம கற்பனை. நீங்கள் செல்ல நினைக்கும் அந்த இடம் இன்னும் 50 கிலோமீட்டர்ல இருக்கு, அதை நீங்க வந்து 20 நிமிஷத்துல கிடக்கலாம், 30 நிமிஷத்துல கிடக்கலாம், எல்லாம் கொடுக்குது இல்ல. எல்லாமே லொகேஷனும் டைமும் டியூரேஷனும் இல்ல, லொகேஷன் டியூரேஷன், காலம் தேசம், காலம் தேசம் ஆழ்ந்த உலகத்துல இல்லையே. சோ நான் எழுந்துக்கும் போதுதான் எல்லாம் எழுந்துக்குது, காலம் தேசமே. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களான்னு சொல்லும்போது அதுல புத்தியிலேயே தேசம் எல்லாம் பதிஞ்சிருக்கு. அமெரிக்கா இங்கேயோ இருக்குன்ற மாதிரி, இது நீங்க இங்க இருக்க மாதிரி. நான் அங்க வந்துடுறேன், கொஞ்சம் லேட் ஆகும், 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம், எல்லாம் எல்லா சயின்டிபிக் டேட்டாவோட சேர்ந்து மயக்கம், எல்லாம் உணர்ச்சி, எல்லாம் மயக்கம், அறிவு திரிவு, அறிவினுடைய திரிவு அத்தனையும் உணர்ச்சி, அத்தனையும் மறைப்பு. ஆனா உண்மை சாதகம் என்ன பாத்தீங்கன்னா, எதுவும் இருக்காது. இங்க சொன்ன மாதிரி எதை பார்த்தாலும் பெருசா அதுவா இதுவான்னு பட்டிமன்றம் கூட நடத்த வேண்டாம், சின்னதா ஒரு எண்ணம் வந்தா கூட அந்த எண்ணத்தை பாத்தீங்கன்னா கூட எண்ணம் இருக்காது, உடனே ஸ்டில்னஸ் தான். ஏன்னா ஸ்டில்னஸ் தான் சுரூபம், நம்ப முடியாது. கடந்து வந்த பாதை, வாழ்ந்து வந்த சரீரங்கள் எவ்வளவோ, எண்ணிய எண்ணங்கள் எவ்வளவோ, வைத்த நாட்டங்கள், நோக்கங்கள், ஏன் தொடர்ந்து வராரு இவரு? இன்ட்யூஷனா ஏன் உள்ள வராரு? சூரியன், சூரிய பகவான் வந்து அலர்ட் பண்றாரு, அது கிடைச்ச உடனே இவனும் ஒரு இதுவாயிடுறான், அந்த தெம்பாயிடுறான். இல்ல இன்னும் ஏட்டா நீ என்கிட்ட எனக்கு முன்னாடி வந்து இப்படி எல்லாம் நீ கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, மாறு வேஷமே வேணாம் அப்படின்னு ஒரு தேவேந்திரன், அவன் தேவன், இவன் மானிடன், புரியுதுங்களா? அப்படி அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு, இப்பவும் இருக்கு. இப்ப வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஆன்ம ஞானத்தையும் சொல்லலாம்னா ஆன்ம ஞானத்தையும் கொடுக்குறோம், புரியுதுங்களா? இந்த கடவுளர் நிலைகள்லாம் நடு நிலைகள், புரியுதுங்களா? எல்லாம் போஸ்ட் ஆபீஸ் மாதிரி, எல்லா கடவுளர்களும் மும்மூர்த்திகள்லாம் கூட நம்மளோட கற்பனை தான். சொர்க்கம், நரகம், பாவம், புண்ணியம் எல்லாம் வந்து நம்ம வச்ச வேல்யூஸ் தான். இதுவே கிடையாது, எல்லா வேல்யூஸும் இல்லை இல்லை ஆண்ட வரைக்கும், ஆனா இருக்க இல்லை நீ. சோ தோற்றத்துக்கு வர்றது, தோற்றத்துக்கு வராம இருக்கிறது ஆண்ட வர்க்கத்துல ரெண்டுமே அர்த்தமற்றது, மனமே அர்த்தமற்றது, பிரபஞ்ச மனமே. பொறுமா, ஆன்லைனு ஆஃப்லைனு, ஆஃப்லைன் தான் கனவு, பிரைவேட்டா வீடியோ பார்க்குறோம், நம்மளுக்கு மொத்தம் தனியா பாடம் நடத்து கனவு. அப்ப ஆன்லைன் கனெக்ஷன் கிடையாது, அதாவது ஆஃப்லைன், இது ஆன்லைன். நம்ம இப்ப என்ன பண்றோம், இந்த ரெண்டு கூத்தையும், மொத்த கூத்தையும் ஆன்லைன்ல கொடுக்குறோம் கலியுகத்துல. சோ கலியுகத்துல இமீடியட், உங்களுக்கு சூட்சம் இருந்ததுன்னா இமீடியட், நீங்க எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அனுபவிச்ச பிறகுதான் நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம இப்ப உட்கார்ந்து சொல்றோம் இல்ல, அங்கிருந்து ரத கஜ துரக பாதாதிகளை அனுப்பிச்சு மார்ஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, கண்ட்ரியோட கண்ட்ரி போட்டி போட்டுக்கிட்டு இருக்க, கொரோனாவுக்கும் கண்ட்ரியோட கண்ட்ரி போட்டி போடுது, பல்லரசு, நலிந்த அரசு, அது இதுன்ட்டு என்னென்னமோ போட்டி. ஆனா எங்கப்பா எல்லாம் நனவு நிலை, ஜிபிஆர்எஸ் விஷயம்பா, இதெல்லாம் இதுவா விஷயம்? யாருக்கு இந்த விஷயம்? மனுஷனே யாருந்தான் முடிஞ்சுதா இல்லையா? அப்பதானங்க உண்மையான மனித நேயம் வரும், கருணை வரும், கரெக்டா? இவரு அவரோட பிள்ளையா, அவரோட அம்சமா, அபிமானத்தோட வருது, எது சூரியனுடன் தானே உள்ள உணர்வா? இவனை வந்து அந்த சபையில கேள்வி கேட்கறாங்க, குந்தி அஃபெக்ட் ஆறா? ஏன்னா அதே போட்ல தான் அவ்வளவு செயல் பண்றா, குத்தம் பண்ணிட்டு திருடர் கூட்டம் ஒன்னா சேர்ற மாதிரி இருக்குல்ல. சோ நான் வந்து இனத்தோட இனம் சேர்ற மாதிரி தான் எல்லா மனிதர்கள் ஒத்தர ஒத்தர விழிப்பு நிலைய, புத்தியையும் எண்ண ஓட்டங்களையும் பெருசாக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அது வெடிக்குது, அது வெடிக்கும் போதுதான் என்ன பண்ணுது, உன் பணத்துக்கு தானடா நீங்க எல்லாம் கிளம்பினீங்க, 770 கோடியும் உங்களை உங்களே அடிக்கிறாடான்னு சொல்லிட்டு
வைரஸாவே வந்து உள்ள உட்காருது. எழுந்து போங்க, வீட்டுக்குள்ள போய் உட்காருங்க, வெளியே வரக்கூடாது. எல்லாம் ஆன்லைன். ஒரு ஜோக் கூட வந்துருந்தது, ஒரு குட்ஸ் ஆட்டோ டிரைவர் இல்லாம ஓட்டிக்கிட்டே இருக்கும். அவர் ஆன்லைன்ல ஒர்க் பண்றாரு டிரைவர். அப்படித்தானே பண்ணும், வேற எப்படி பண்ணும்? யாரு யார் கண்ட்ரோல் பண்ண விட்டீங்க? நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். யாரு இப்ப இங்க சூத்திரதாரி? யாரு சூத்திராத்மன்னே பேரு. அந்தரியாமி, சூத்திராத்மன், கூட்டஸ்தன் அப்படின்லாம் இந்த டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் நான் உருவார இடத்தெல்லாம் சொல்லுவாங்க. சூத்திரம் போல ஆட்டி வைக்கிறது இது நான் பாவம். சூத்திராத்மன் அந்தரியாமின்னா யாரு? முழுசும் வியாபிச்சிருப்பார் உள்ள பூரா ஆன்மபொருள். கூட்டஸ்தன்னா என்ன தெரியுமா? அந்த கொல்லனோட உலைக்களத்துல கீழே ஒரு இரும்பு போட்டிருப்பாங்க, கெட்டி இரும்பு. அதுலதான் வச்சு சமட்டியால அடிச்சு துண்டு போடுறதோ, பட்டியா நீட்டுறதோ, கத்தியா பண்றதோ, பாத்திரமா நெசுக்கிறதோ, டென்ட் எல்லாம் எடுக்கிறதோ எல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு அடியும் வாங்காது கீழே இருக்கிற இரும்பு. இது நல்லா வாங்கும், நடுவில் இருக்குது, சமட்டி அடிக்கும். அந்த கூட்டஸ்தன் மாதிரி இருக்கான் ஆன்மா. நான் என்னவோ என்னெல்லாம் அடி வாங்கும், நல்லதுன்னு கெட்டதுன்னு இன்பம்னு துன்பம்னு, அதுக்கு ஒண்ணுமே நடக்காது. ஆனா அது நீ உணராட்டி இதெல்லாம் ஆட்படுவேன். பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் வந்து நான் எந்த உணர்ச்சியை எப்படி சத்தியமா அப்ரோச் பண்ணாலும் நானே சத்தியம் இல்லாத பொருள்னால அது வந்து மற்ற அந்த காரணங்கள்னால கட்டப்பட்ட பொய்யான ஒன்று. ஒரு பைக்கை பிரிச்சு போட்டீங்கன்னா பைக்கே இல்லை. நீங்க நானை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யோசிக்க முடியாது, உணர்ச்சி வசப்பட முடியாது. பார்க்காம இருந்தீங்கன்னா உணர்ச்சியா இருக்கீங்க, ரியாக்ட் பண்ணுவீங்க, பொறுப்பு ஏத்துட்டே ஆகணும். உடனே கேட்பீங்க எப்படிதான் வாழ்கிறதுன்றீங்க. வாழலாம். 3 வயசு வரைக்கும் நீங்களும் வாழ்ந்திருக்கீங்க, தினம் தினம் தூக்கத்தில் அப்படி தான் வாழ்கிறீங்க, சத்பொருளாகவே வாழ்கிறீங்க. 3 வயசு வரைக்கும் நீங்கள் வாழ்ந்தீங்களா இல்லையா? ஞாபகம் இருக்காதானோ? தூக்கத்தில் கனவு கூட சரியா ஞாபகம் இல்லை, கனவு வந்துதானா? கரெக்டா? ஸோ அது கஷ்டம் இல்லை. இங்கே வந்து அதுக்கு பர்பஸ் கிடைக்கணும், விவேகமா. ஏன் அப்படி வாழணும்? ஏன் இப்படி? ஏன்னா இப்போ இந்த பக்கம் தான் டேஸ்ட் பூரா, கரெக்டா? உடம்பு வழியாக தான் டேஸ்ட். நானா இருக்கும்பொழுது தான், நான் சோன்சோவா இருக்கும்பொழுது அதுதான் டேஸ்ட். இப்போ பாருங்க, அவன் லைனா தப்பு பண்றதுக்கு இப்போ சேர்ந்த இடம் கெட்ட இடம். ஃபர்ஸ்ட் நானே அண்ணாதுன்றதை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா டைரக்டா விசாரம் பண்ண யாரு? கர்ணன். ஏன்னா குரு இல்ல, உணர்ந்தவர் இல்லாத சமயம்ன்றது ரொம்ப பூமிக்கே பெரிய பாழுங்க, பாழ்காலம், இருண்ட காலம். ஆன்மீகம்லாம் தறிகிட்டு போகும். ஸோ இங்க வந்து என்ன போர்வை போத்திக்கிட்டு அந்த நான் வந்து என்ன நல்ல சேவை பண்ணான்னு நினைச்சா கூட என்ன ஆயிடுது? துரியோதனுக்கோசரம் இன்னும் கொஞ்சம் துரியோதனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். அர்ஜுனனை கொல்றதுக்கோ பாண்டவர்களை அழிக்கிறதுக்கோ இதுதான் அவன் எய்ம். அவன் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டான், நம்ம அவனுக்கு ஒரு டீல், புரியுதுங்களா? நம்மள நேரடியா நம்ம சத்திரியன்னு தெரியல, ஆனா அரசு பதவி கொடுத்து சத்திரியன்னு ஏதோ ஒரு கோட்டால கொடுக்குற மாதிரி அவன் கொடுத்து விட்டுருக்கான். ஸோ அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதானோ பரிசு கொடுக்குற மாதிரி நடந்து காமிக்கணும். அப்போ ஒன்றும் உறுதி ஆகணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே கவச குண்டலத்தை எடுத்ததுக்கு தான் அவர் அனுப்புவார் சகுனி. யாருக்கு கொடுத்த இதை அப்படின்னு கேட்பார் இந்த படத்துல. அது நம்ம போடல, ஏன்னா டைம் பார்த்து எடுத்திருக்கோம். மொத்தம் 40 நிமிஷம் எடுத்திருக்கோம், 20 நிமிஷம் இன்னைக்கு, நாளைக்கு கத்தலை 20 நிமிஷம் போடலான்ட்டு. ஆனால் இப்போ இந்த 20 நிமிஷம் இன்னும் முடியல, ஏன்னா இந்த ஒரு சீன் இருக்கு. அதனால நம்ம சாயந்தரம் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இது அட்வான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஜென்ரல் ஜூமுக்கு இதை அதை முடிச்சிருவோம். இதை முடிச்சுட்டு ஜென்ரல் ரூமுக்கு போவோம், சரிங்களா? ஏன்னா இதுலேருந்து கிடைக்கிற தெளிவு வந்து ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம். உங்களுக்கு கைப்பிடியா அது உள்ள இருக்கணும், எங்கேயும் வழுக்கிடக்கூடாது. உணர்ச்சியா இருக்கிற உங்க உடம்பு மூலமா விவகரிச்சுட்டு இருக்கிற நான் பாவம் அங்க கெட்டிப்படக்கூடாது. அது எப்பவும் இழகியே இருக்கணும். 3 வயசு வரைக்கும் இழகியே இருந்தது, தினம் தினம் தூக்கத்துல இல்லாமே போயிடுது. அதனாலதான் குழந்தைங்க தூங்கியிருந்தாலும் ஒண்ணுதான், விஷமம் பண்ணதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர விஷமம் கூட டாலரபிள் தான். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஆள் கிடையாது குழந்தைகிட்ட. அதனுடைய பிடிவாதமோ ஆகாத்தியமோ கலாட்டாவோ விஷமமோ பெரிய விஷயம் கிடையாது, இன்னும் அது என்ஜாயபிள். ஏன்னா நான் இல்லைன்னாலே அது பவித்திரம். பகவான் ரமண மகரிஷி என்ன பண்ணுவாரு, அவங்க அம்மா பாமர மகரிஷி, அவங்க அம்மாவுக்கு வந்து முக்தியை கொடுப்பாரு. பிசிக்கலா வந்து காத்தாலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நம்ம வலது மார்பகத்துல கையை வச்சுக்கிட்டு அவங்களுடைய கற்பக்கோடி வருஷ வாசனைகளோட போராட்டம் நடத்துவார். அவருடைய தவ பலத்தினால, அவருடைய ஆன்ம பலத்தினால பிசிக்கல் எல்லாம் இப்போ இவனுக்கு நடக்கிறதெல்லாம் பிசிக்கலா நடக்குது. நம்ம எல்லாம் பிசிக்கலா அனுபவிக்கிறோம்ல, கரெக்டா? அனுபவிக்கிறவன் நானு,
அது நம்மளுக்கு தெரியல. நான் உடம்புல ஏத்தினதுனால என்ன பண்ணேன், என்ன வந்து சிங்கப்படுத்திட்டான் அவமானப்படுத்திட்டான்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னன்றது உடம்புல உடம்புல வச்சுட்டு இருக்கோம். அதை கரெக்டா பின்னி எடுத்து நான பார்க்க ஆரம்பிச்சுட்டோன்னா அமானம் அவமானம் எல்லாம் நியூட்ரலா போயிடும், இருக்கவே இருக்காது. அது ஆன்ம ஞானம். அதை அவர் உணர்ந்துட்டார். யாரு? ரமண மகர்ஷி உணர்ந்துட்டார். இங்க வந்து வண்டு வந்து கடிக்குது, துரியோதனுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணணும்னு போறான், பொய் சொல்றான், அந்த நன்னு பொய் சொல்றான். பரசுராமர் சத்திரியனை ஒழிக்கணும்னு கண்ணனம் கட்டினவர், ஒழிச்சுக்கிட்டு வராரு. அப்படி வரும்போது அவர்கிட்டயே போய் போய் சொல்றான். போய் சொல்லி டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, மொத்தம் அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேஸ்டா போகுது. இல்லை வந்தது இப்போ பிரம்ம, அது பேர் என்ன, பிரம்மாஸ்திரம். பிரம்மாஸ்திர பிரயோகம் கத்துட்டான், கத்துண்டு அன்னைக்கு வராது உனக்கு உபயோகம் கிடையாது அப்படின்னு ஃபியூச்சர் டைம் எல்லாம். சி, இவங்க எல்லாம் எப்படி அதெல்லாம் பண்றாங்க மாஸ்டர்? டைம் வந்து போய் எல்லாம் இன்டென்ஷன். நம்மளே ஒயாம டைம் நெருக்கடி கொண்டு வந்துருக்கோம்ல, எண்ணமே டைம் நெருக்கடி தானே எப்பவுமே. எண்ணமே போய், எண்ணங்கள் அனைத்தும் போய், ஏன்னா எல்லாம் வந்து டைம் கம்பல்ஷன்ல உருவாகிற ஒரு உடம்பை சேர்ந்த பொய்கள், வெறும் நனவு நிலை விஷயங்கள். அதனால வந்து எப்பேற்பட்ட இதை பண்ணியும் அவனுக்கு வந்து கிளீனா அன்னைக்கு மறந்து போயிடும். பிரம்மாஸ்திர பிரயோகம் அன்னைக்கு தகுந்த சமயத்துல உன் உயிரை பாதுகாக்காது. ஆனா எப்பேற்பட்ட பவர் இது! ஏன்னா அதை தான் இவன் பண்றான். யாரவன்? அஸ்வத்தாம. கடைசியா பிரம்மாஸ்திரம் தான் போடுறான், போட்டு பெரிய கேட்டாஸ்ட்ரஃபியை கொண்டு வரான். இப்ப செர்னோபில்ல நடந்ததே வந்து ரஷ்யாவினுடைய உலக பகுதிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இவங்க இது ஹிரோஷிமால போட்டதே 1945ல, அது எவ்வளவோ பாதிப்புகள். இப்பவே பைலப் பண்ணி வச்சிருக்கிறதுலாம் கிட்டத்தட்ட 150 times இந்த பூமியை தகர்க்கலாமா? ஒரு தடவை தகர்த்தாலே போறோம், ஆனா 150 times இதே பூமியை தகர்க்கலாமா? அதனாலதான் இங்க சீந்து வாரே இல்லை இப்போ. புரியுதுங்களா? வி ஆர் இன் ஐசோலேஷன். புரியுதுங்க? ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கும் அந்த பெரிய யூனிவர்ஸ்ல. என்ன அவங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவன் இவனே பாம்பு வச்சுப்பான்டா, இவனை ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அதனாலதான் என்ன பண்றாங்களா ஏலியன்ஸ், எங்கேயாவது பவர்ஃபுல்லா எங்கேயாவது நியூக்ளியர் மிசைல் அது இதை ஆபரேட் ஆகிற இடத்துக்கு மொத்தம் அந்த சமயத்துல வந்துட்டு ஏதோ ஆப்பன்ட்டு போயிடுறாங்களோ. அவங்க டெக்னாலஜி அப்படியே இருக்கு. ஏன்னா சத்பொருள் தானே பெரிய பொருள்.